ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 30 டேஸ் இம்யூனிட்டி சேலஞ்ச் வித் ஜென்ஸ்லன் வினோத். ஸோ நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸில் வைட்டமின் டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம், ஜிங்கோட இம்பார்ட்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் லெமன் வாட்டர். ஸோ லெமன் வாட்டர் அப்படின்றது நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கு எவ்வளோ தேவைப்படுற ஒரு விஷயம், அது தவிர அதில் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெமன் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ கிரேட் எனர்ஜி பூஸ்டர் அண்ட் நமக்கு அதிலிருந்து நிறைய மினரல்ஸ், வைட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ், நம்ம பாடி ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. அண்ட் எல்லா ஹெல்தி ட்ரிங்க்ஸ்லேயுமே வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் அவுட் ஆஃப் ஆல் தி ஹெல்தி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கூட லெமன் வாட்டரை சொல்லலாம். ஸோ லெமனில் இருக்கிற பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், இல்லை இது இன் அதர் வேர்ட்ஸ் வி கேன் கால் தெம் ஆஸ் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹைட்ரேஷன் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டெயின் ஆர் குட் இம்யூனிட்டி லெவல்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம ஹைட்ரேட்டடாக இருந்தால் தான் இம்யூன் செல்ஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ அந்த வகையில் நம்மளை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு, நம்மளை வந்து இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து லெமன் வாட்டர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது தவிர லெமன் வாட்டரில் வந்து இருக்கிற பொட்டாசியம் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ப்ரெஷர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லிவரில் தான் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து லிவரில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம லிவரை கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து லெமன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்னு சொல்கிறோம் இல்லையா, கட். ஸோ 75% ஆஃப் ஆர் இம்யூனிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ கட். நம்ம கட் ஹெல்த் அப்படின்றது, கட்டுன்றது ஒன்றுமே இல்லை, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் ரைட் ஃப்ரம் ஆ நம்ம மவுத், நம்ம ஈசோஃபிகர்ஸ், நம்ம ஸ்டொமக், இது இன்டெஸ்டைன் எல்லாமே சேர்த்து தான் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் ஆர் கட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட 75% ஆஃப் ஆர் இம்யூனிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அவர் கட். நம்ம கட் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் வி வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் இம்யூன் சிஸ்டம். பிகாஸ் அந்த நம்ம இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது நம்ம என்ன சாப்பிட்றோமோ, அது நம்ம உடம்பில் எப்படி ப்ராசஸ் ஆகுதோ, அதிலிருந்து என்ன நியூட்ரியன்ஸ் கிடைக்குதோ, அதோட அடிப்படையான ஒரு விஷயம் தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம். ஸோ லெமனில் இருக்கிற வைட்டமின் சி நம்மளோட இம்யூன் சிஸ்டமையும் ஸ்ட்ராங் ஆக்குது, அட் த சேம் டைம் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் என்சைம்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ப்ராசஸ். டைஜஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற என்சைம்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதால அது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஒரு பெரிய பூஸ்டிங் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் இம்யூனிட்டி அப்படின்னு வரும்போது லெமனில் இருக்கிற வைட்டமின் சி அது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டிஆக்சிடென்ட் அண்ட் இட் கேன் பூஸ்ட் ஆர் இம்யூன் சிஸ்டம் அண்ட் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல், சிக்னஸ் எல்லாத்துலேருந்துமே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு விஷயம் லெமன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியை ஆல்கலைனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அசிடிக் பாடி இஸ் அ ரூட் காஸ் ஆஃப் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நம்ம பாடி வந்து அசிடிக்காக இருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உடம்பு எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆல்கலைனாக இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நமக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ லெமன் வந்து தனியாக இட் இஸ் ஹைலி அசிடிக் இன் நேச்சர், ஆனால் நம்ம அதை தண்ணியில் சேர்த்து நம்ம சலைவாவோடு சேர்த்து ஸ்வாலோ பண்ணும்போது லெமன் பிகம்ஸ் ஆல்கலைன் இன் நேச்சர் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு நியூட்ரலைஸ் அசிடிட்டி இன் ஆர் பாடி. ஸோ தட் நம்ம பாடி அண்ட் நம்ம பிளட் எல்லாமே வந்து ஆல்கலைனாக இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி லெமனில் இருக்கிற பொட்டாசியம் ஹை பிளட் ப்ரெஷருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கும் லெமனில் இருக்கிற பொட்டாசியம் ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ், கார்டிசால் அந்த மாதிரி ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட லெமனில் இருக்கிற வைட்டமின் சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஹெல்தி ஸ்கின், ஹெல்தி ஹேர் எல்லாத்துக்குமே வந்து லெமன் பிளேஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி லெமன் இஸ் வெரி குட் ஃபார் பூஸ்டிங் இம்யூனிட்டி. பட் த ரைட் வே ஆஃப் டேக்கிங் லெமன் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை கூல் வாட்டர்லேயோ இல்லை ரொம்ப ஹாட் வாட்டர்லேயோ எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் கூல் வாட்டரில் லெமனை சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அதிலிருந்து கிடைக்கிற டைஜஸ்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், அது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அந்த என்சைம்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது வந்து நமக்கு கிடைக்காம போயிடுது. அதே மாதிரி நம்ம
ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கும்போது அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து அதோட இம்பேக்ட் வந்து கம்மியாயிடுது. ஸோ லெமன் வாட்டரை எப்போவுமே வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஸோ ஒரு 250 ml ஆஃப் வாட்டரில் ஒரு 1 lemon juice, 250 or 300 ml ஆஃப் வாட்டரில் ஒரு 1 lemon juice நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி அதில் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறுமனே குடிக்க முடியும் அப்படின்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் அப்படி குடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கொஞ்சமாக ராக் சால்ட், ஏ ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் ராக் சால்ட் ஆட் பண்ணி அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் எ பெஸ்ட் டீடாக்சிஃபையர் ஃபார் ஆர் பாடி. ஸோ டோசேஜ் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெமன் வாட்டர் மார்னிங் ஒரு வாட்டி எம்டி ஸ்டொமக்கில் அண்ட் ஈவினிங் ஒரு வாட்டி, ட்வைஸ் அ டே வந்து ரெக்கமெண்டட் டோசேஜ். அப்படி பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் பர் டே எடுத்துக்கிட்டால் அது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்யூனிட்டின்னு வரும்போது லெமன் வாட்டர் இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் ஃபார் அவர் இம்யூன் சிஸ்டம். ஸோ இதை டெஃபினட்டாக ட்ரை டு ஆட் இட் இன் யுவர் டெய்லி டயட். ஸோ when life gives you lemons, make lemon water and get some good health out of it. So நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது your body, mind and heart will thank you for the thing you have done. ஸோ ஏதாவது ஒரு டைமில் உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டோ எம்டி ஸ்டொமக்லேயா இருக்கட்டும் இல்லை அதை ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம டீடாக்சிஃபைங் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி அண்ட் 1 hour பின்னாடி வேறு எதுவும் சாப்பிடாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு 11 AM இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 11 அண்ட் 11 to 12 வேறு எதுவும் சாப்பிடாமல் எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் இதை எடுத்துக்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும்போது நமக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அது கூடவே இவ்வளோ அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயம் இம்யூனிட்டி ரிலேட்டடான விஷயத்தை பற்றி பேசுவோம். அண்டில் தென் ஸ்டே டியூன் டு 30 டேஸ் இம்யூனிட்டி சேலஞ்ச் வித் ஜென்ஸ்லன் வினோத். தேங்க்யூ ஸோ மச்.